முக்கியமான கதாபாத்திரங்களை தாண்டி மனோபால அவரை பத்தி அந்த கேரக்டர் பத்தி கேட்கணும் அப்படிங்கிறது தான். எங்க இந்த பழைய ஆளுங்களோட லவ் எங்கேயும் சொல்லிதான் நல்லா இருந்திருக்குமேனு யோசிச்சப்போ ஒரே ஒரு டைலாக்ல ஃபோன் கால்ல மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் என் புருஷன், இப்படியே இருந்துக்கோ நானும் இப்படியே இருந்துக்கிறேங்கிற மாதிரி எனக்கு அந்த கேரக்டர் பத்தி மட்டும். இப்போ நீங்க சொல்றீங்களா அந்த அப்படியே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு, அதுதான் பியூட்டி. அதை வந்து நம்ம அன்கண்டிஷனல் லவ் பண்ணாதான் அது பண்ண முடியும். நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன்ல அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த படம் பார்த்ததுல குறிப்பா இந்த எல்டர்ஸ் எல்லாருமே மனோபாலாவோட விஷயம்தான். என் புருஷன் தான் அது, நிறைய லேடிஸ் எனக்கு பேசும்போது இல்லை, என் வீட்டுக்காரர் தான். பட் அதுதான் பியூட்டி, அவர் அப்படி இருக்கிறது தான் அழகு. அதுதான் நாங்கள் அவர் திரும்பி யாருன்னா எங்களுக்கு வெறுத்துறோம், போர் அடிச்சிடும். அவர் அதான் அழகு, அவரோட லவ்வை வந்து அப்படிதான் அவங்க காட்டுறாங்க. அந்த ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படி, அவங்க வந்து திட்டுறதோ அறிவு கட்ட முன்னு திட்டுறது தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் லவ். என் புருஷன் திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் என்னை திட்டலன்னா என்னாச்சு இவருக்கு, என்னை திட்டவே மாட்டுறாரு அப்படின்றது தான்.